உலகில் காணப்படும் சில கொடிய விலங்குகளில் பாம்புகளும் ஒன்று. பல்நூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் இந்த பாம்புகள் பொதுவாக காட்டுப்பகுதிகளில் அதிகம் வசிக்கக்கூடியது. இதுவரைக்கும் 3000 வகையான பாம்பு இனங்கள் இருப்பதை கண்டுபிடித்துவிட்டோம். ஆனால் இன்னும் பல இனங்கள் நம்மை அறியாமையே இருக்கு. அதிக விஷத்தன்மை கொண்ட விலங்குகளில் பாம்புக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு. பாம்பை கண்டால் படையும் நடுங்கும்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட பாம்பை பற்றி சில சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. பிளாக் மாம்பா என்று சொல்லக்கூடிய பாம்புதான் உலகில் மிகவும் கொடூரமானது. இதுவரை இந்த பாம்பு கடித்து உயிர் பிழைத்தவர்கள் யாருமே கிடையாதாம். பாம்புகளால் அதன் வாயை 150 டிகிரி அளவிற்கு திறக்க முடியுமாம். பாம்புகளை விட தேனீக்களால் தான் அதிக மக்கள் கொல்லப்படுறதா கருத்து கணிப்பு சொல்லப்படுது. டைட்டனோ போவா என்று சொல்லக்கூடிய பாம்புதான் உலகிலேயே மிக பெரிய, நீளமான, அதிக எடை கொண்ட பாம்பாகும். ஆனால் இந்த பாம்பு 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து வந்துள்ளது. ஆனால் இப்போ இல்லை. பாம்புகளுக்கு மூக்கு கிடையாது, அது அதன் நாக்கை வச்சு தான் நுகர்ந்து. சில வகை பாம்புகள் 2 ஆண்டுகள் வரை உணவு இல்லாமல் வாழக்கூடியது. பாம்புகளுக்கு காதுகள் கிடையாது, அதிர்வுகளை வச்சு தான் மற்ற விலங்குகளின் வருகையை தெரிந்து கொள்ளுமா. பாம்புகளின் விஷத்தன்மையை மங்கூஸ் போன்ற சில விலங்குகளால் தடுக்க இயலும். உலகில் 5 வகையான பறக்கும் பாம்புகள் உள்ளது. அந்த வகையான பாம்புகள் வெறும் 4 அடி வரை வளரும். ஆனால் 330 அடி உயரம் வரை பறக்கக்கூடிய தன்மை கொண்டது. பொதுவாக பாம்புகள் அனைத்தும் ஆண்டுதோறும் 6 முதல் 30 முறை மட்டுமே சாப்பிடுமாம். பொதுவாக பாம்புகள் அனைத்தும் தலைகள் துண்டிக்கப்பட்ட பின்பும் கடிக்கக்கூடியது. அவ்வாறு கடிக்கும் பாம்புகளில் விஷம் அதிகமாக இருக்கும். பாம்புகள் வாழாத இடங்களே கிடையாது. பாம்புகள் எங்கு வாழ்ந்தாலும் அங்கு இருக்கும் தட்பவெப்பத்திற்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டது. இனங்களை பொறுத்து பாம்புகள் 4 முதல் 25 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது. சில ஆசிய நாடுகளில் பாம்புகளின் இரத்தத்தை குடிப்பது, குறிப்பாக நாகப்பாம்பின் இரத்தத்தை குடிப்பதால் பாலியல் வலிமை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இரத்தத்தை நேரடியாக குடிக்காம வடிகட்டப்பட்டு மதுபானத்துடன் கலந்து குடிக்கிறாங்க. மிகவும் அரிய மற்றும் ஆபத்தான பாம்பு வகைதான் லூசியா ரேசர். இதன் இனம் குறைந்து தற்போது 100 பாம்புகள் மட்டுமே இருக்கு. பாம்புகளுக்கு எத்தனை வயதானாலும் அதன் வளர்ச்சி நிற்கவே நிற்காது. பிரேசிலைச் சேர்ந்த பிட் வைப்பர் என்ற பாம்பு இனத்தின் விஷம் உயர் இரத்த அழுத்த சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுது. த்ரெட் ஸ்னேக் என்று அறியக்கூடிய பாம்புதான் மிக குறுகிய பாம்பு என கருதப்படுது. 4 அங்குலம் நீளம் மட்டுமே வளரக்கூடியது. இது காட்டில் வசிக்கக்கூடிய புழு மற்றும் கரையான்களை சாப்பிட்டு உயிர் வாழும். இது மனிதர்களை ஒருபோதும் தாக்கறதில்லை. சில கொடிய விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் தங்களை அறியாமல் தாக்கிக் கொள்ளும் பட்சத்தில் தங்களது உயிரையும் மாய்த்து கொள்ளுமாம். ராஜநாகம். இது சுமார் 18 அடி நீளம் வரை வளரக்கூடியது. இதன் விஷம் யானைகளை கூட சில மணி நேரத்தில் கொல்லக்கூடியதாக இருக்கும். கடலில் வாழும் பாம்புகள் கடலுக்கு அடியில் சுமார் 300 அடிக்கு கீழ் மூழ்கி செல்லும் தன்மை கொண்டதாக இருக்குமாம். பாம்புகளுக்கு கண்ணிமைகள் கிடையாது. ஸ்னேக் ஐலாண்ட், பிரேசில். இந்த தீவில் வெறும் பாம்பு மட்டும்தான் இருக்குமா, மனிதர்களோட கால் தரம் கூட இருக்காதான். பாம்புகளுக்கு 200க்கும் அதிகமான பற்கள் இருக்குமா, அப்படி இருந்தாலும் உணவுகளை கடித்து சாப்பிடாம விழுங்கி தான் சாப்பிடுமா. போதுங்க, இது கேட்ட ஏடா இருப்பீங்க. இன்னும் பாம்பை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.